தூத்துக்குடி மாநகராட்சியில் 319 வாக்குச்சாவடிகளில் அடையாள எண் எழுதுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மாவட்டத்தில் 1 மாநகராட்சி, 3 நகராட்சி, 18 பேரூராட்சி ஆகியவற்றில் உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதற்கு முன் ஏற்பாடுகள் குறித்து மாநகராட்சி ஆணையரும் தனி அலுவலருமான சாருஸ்ரீ இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது அடிப்படை தேவைகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், வாக்குச்சாவடி அடையாளம் எண்கள் எழுதும் பணிகள் 3 நாட்களில் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் இன்று விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஒகேனக்கலுக்கு கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து வருவது வழக்கம். கொரோனா தொற்று காரணமாக மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்திருந்தது. தற்போது பரவல் குறைந்து வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு நீக்கப்பட்டுள்ளதால் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருகை புரிந்தனர். பலர் பரிசில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். அதே நேரத்தில் அருவிகளில் குளிக்க தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உண்பதற்கு தயார் நிலை பொருட்களின் ஏற்றுமதி 24% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெடி டு ஈட் என்னும் பிரிவில் மதிப்பு கூடுதல் பொருட்கள் 12% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற பொருட்களின் ஏற்றுமதி 2021-2022 நிதியாண்டின் ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதம் வரை 24% அதிகரித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 35% அதிகரித்து 6.1 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. 2021 ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் இந்த வகை பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. இது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் 4.5 பில்லியன் டாலராக இருந்தது. இந்தியாவின் முன்னணி நாடுகளாக அமெரிக்கா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள் உள்ளன. இந்தியாவின் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி பதப்படுத்தப்பட்ட இறால் பெரும் பங்கு வகிப்பது குறிப்பிடத்தக்கது.